हाय गाइस वेलकम टू कल्ला मुटाई इनकी ना सतीश इनकी नम्म पाक्क पोर वीडियो पोटेटो वेजेस मैडम दा पन्न पोरांगा आमा पोटेटोன்றதனால நான் தான் பண்ண போறேன் ஒரு நிமிஷம் ஓகே இதுக்கு வந்து தேவையான பொருள் ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ வந்து நான் வந்து அடம் பிடிச்சு இத தோல் எடுத்துட்டேன் ஆனா ஆக்சுவலா பொட்டேட்டோ வெஜஸ்க்கு தோல் எடுக்க மாட்டாங்க நல்ல தோலோட நல்ல உள்ள கிழங்க க்ளீன் பண்ணிட்டு அத வந்து இந்த மாதிரி கட் பண்ணனும் ஓகே இந்த மாதிரி வந்து இது கட் பண்ணி வெச்சுக்கணும் இது ஆமா கட் பண்ணி ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தண்ணியில கழுவி எடுத்துறணும் அப்புறம் திருப்பி கழுவி ரெண்டாவது தண்ணி இது ஏனா வந்து அதோட ஸ்டார்ச் அந்த இதெல்லாம் வெளியில வந்துரும் அதுக்காக தான் ஒரு வாட்டி கோல்ட் வாட்டர்ல ஹாட் வாட்டர்ல கழுவ கூடாது கோல்ட் வாட்டர்ல நல்லா கழுகிட்டு அப்ப அந்த ஒரு மாதிரி பிரவுன் ஆக்சுவலா எதுக்கு நீங்க தோல் எடுத்தீங்க இப்ப இதல ஏனா வந்து எனக்கு கொரோனா பீரியட்ன்றதுனால ஓ தோல்ல ராத்திரிக்கு மாட்டி அந்த ஒரு பயத்துல ஓகே ஃபார் சம் சேஃப்டி ரீசன்ஸ் இது தோல் நீக்கப்பட்ட मैदा ஓகே அதுக்கு அப்புறம் வந்து அரிசி மாவு ஓகே அப்புறம் கார்ன்ஃப்ளார் ஓகே தென் அதுக்கு அப்புறம் ஆரிகானோ ஆரிகானோக்கு பதில நம்ம மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் போட போறோம் ஓகே அப்புறம் chili flakes ஓகே அதுக்கு அப்புறம் வந்து உப்பு உப்பு இவ்வளவுதான் தேவையா வேணும்ன்ற ரொம்ப முக்கியமா என்ன மறந்துட்டேன் garlic powder garlic powder இது இல்லனா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஒரு 4-5 garlic பவுடர் வந்து அரைச்சிட்டு அத அந்த மிக்ஸர்ல போட்டா போதும் அரைச்சிட்டு தான் பொன்மேல சின்ன சின்ன பீசா வெட்டிட்டு நான் நாக்கல கடிக்கிறதுக்கு நிறைய பேர் குடிக்காது சோ அதனால அரைச்சிட்டு போடுறங்க நம்ம வந்து garlic powder வீட்ல நான் பொடிச்சு வச்சிருக்கறனால garlic powder யூஸ் அதே மாதிரி காரவண்ணா chili powder யூஸ் பண்ணிக்கோங்க சாரி chili powder chili powder யூஸ் பண்ணிக்கோங்க காரம் வேணும்ன்றவங்க நம்ம இன்னைக்கு வந்து ரெண்டு டைப் பண்ண போறோம் ஒன்னு வந்து காரமோட இன்னொரு காரம் இல்லாம சரி ஓகே அவ்வளவுதானே வேற ஏதாவது அவ்வளவுதான் வேற ஏதாவது உப்பு போட்டு வேக வைக்கும் போது உப்பு போட்டு வேக வைக்கறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அத வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அப்படியே கட் பண்ண உருளைக்கிழங்கை ஸ்டவ்ல எடுத்து வைக்க போறீங்க ஓகே இப்போ இத வேக வைக்க போறீங்க ஆமா இத வந்து வேகணும் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க ஓ எதுக்கு உப்பு போடுறோம் உருளைக்கிழங்குக்கு உப்பு போட்டு தான் வேக வைப்பாங்க என்ன என்ன இப்படி கேள்வி கேக்குறீங்க ஓகே எதுக்கு உப்பு போடுறோம்னா உப்பு போடணும்ன்றதுக்காக உப்பு போடுறோம் ஓகே ஓகேவா சோ உருளைக்கிழங்குல உப்பு போட்டு வேக வெச்சுக்கோங்க மாவுலயும் லைட்டா உப்பு போடுங்க நல்லா கொதிக்கணும் இது இல்லையா இது நல்லா வேகணும் வேகணும் ஓகே எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் சரி ஓகே ஓகே இப்போ அது வந்து வெந்திட்டு இருக்கு ஆமா இப்போ அது ஆயிட்டு இருக்கு அதுக்கு நடுல வந்து நம்ம அந்த mix பண்ற ஓகே mixing அது வந்து பண்ணிக்கலாம் சோ இந்த ஸ்பூன் பாத்துக்கோங்க இந்த ஸ்பூன்ல நான் 2 ஸ்பூன் மைதா போடுறேன் ஓகேவா ஓகே சோ 2 ஸ்பூன் மைதா ஓகே அதுக்கு அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளார் வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஓகே அதுக்கு அப்புறம் ரைஸ் பவுடர் மொறுமொறுன்னு வரதுக்கு தான் இது போடுறது 1/2 ஸ்பூனா 1 1/4 ஸ்பூன் ரைஸ் பவுடர் ஓகே ஓகேவா அதுக்கு அப்புறம் இந்த ஸ்பூன்ல chili flakes chili flakesலாம் தெரியும் இல்லையா காஞ்ச மிளகாய் அரைச்சு எடுத்துக்கோங்க chili flakes இல்லனாலும் நான் காரம் காஞ்ச மிளகாய் வெச்சு ஒரு மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துருங்க அவ்வளவுதான் அதுக்கு அப்புறம் ஆரிகானோ இல்லனா மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் நான் வந்து மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் யூஸ் பண்றேன் ஆரிகானோ வீட்ல இருந்ததுனா ஆரிகானோ அப்படியே கொட்டிடுங்க ஓகேவா ஒரு 1/2 ஸ்பூன் வந்திருக்குங்க அது ஓகே அதுக்கு அப்புறம் garlic powder garlic powder ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன் ஓகே ஓகேவா அதுக்கு அப்புறம் இதுல லைட்டா இது வந்து நான் உப்பு ஃபர்ஸ்ட் பேட்டர் பண்றது வந்து உப்புல சோ அதனால லைட்டா ஏனா உருளைக்கிழங்குல ஏற்கனவே நீங்க உப்பு போட்டுருக்கீங்க இதல உப்பு போட்றீங்களா நான் லைட்டா மாவுக்கு தேவையான உப்பு ஓகே ஓகே போட்டுட்டு இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொஞ்சம் நல்ல திக் கன்சிஸ்டன்சி இல்ல மினி தா திக்காவும் இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ஒரு இட்லி மாவு கன்சிஸ்டன்சி இருக்கணும் இல்லையா ஆமா இட்லி மாவு கன்சிஸ்டன்சில கொஞ்சம் இது ஃபர்ஸ்ட் இலக்கி விட்டுக்கோங்க ஓகே ஆ ரைட் கொஞ்சம் லைட்டிங் கம்மியா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி mix பண்ணி ஒரு ஏரியா இது பண்ணாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஓகே ஓகே mix பண்ணிக்கோங்க ஏன்னா தண்ணி வந்து ஜாக்கிரதையா ஊத்தணும் இதல வந்து
இதுல வந்து மெயினா பட்டர் போடுவாங்க. ஓகே. ஏன் போடல? நான் வந்து எதுக்கு ஏற்கனவே எண்ணெயில போட்டு வறுத்துட்டு போறோம். இதுக்கு பட்டர் வேற போட்டுட்டு அப்படி சொல்லி போடல. ஆனா பட்டர் கொஞ்சம் அரை ஸ்பூன் பட்டர் வந்து நீங்க போடிங்கனா டேஸ்ட். ஓ டேஸ்ட்காக போடுறது. ஓகே ஓகே. உங்களுக்கு டேஸ்ட்க்கு வேணா போட்டுக்கலாம். பட்ஜெட்டுக்கு வேணானு போடாதீங்க. வேலை முடிஞ்சது. அப்படியே வச்சு. சரி இப்ப பேட்டர் ஆகட்டும். ஓகே இப்ப வந்து இந்த பாருங்க. ஓகே இப்ப கொஞ்சம் திக்கா இருக்கு இல்லையா இது? ரொம்ப தண்ணி இல்லாம ரொம்ப இது இல்லாம இருக்கு. பட் இதால அந்த கன்சிஸ்டன்சி மாதிரி வரல. அதோட கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கு இல்லையா? மாவு மாதிரி இல்ல. மாவு மாதிரி இல்ல. இது வந்து நீங்க இதல்ல அந்த பொட்டேட்டோவை போட்டு முக்கி எடுக்கணும். ஆ ஓகே பஜ்ஜி மாவு மாதிரி. கரெக்ட்டா? கரெக்ட். ஓகே ஓகே ஓகே. அதேதான் அந்த கன்சிஸ்டன்சில இது பண்ணி எடுத்துக்கோ. நம்ம ஊர் பஜ்ஜி அந்த ஊர் வெஜ்ஜஸ் முஞ்சி பஜ்ஜி அதுல கடலை மாவு போடுவாங்க அது வேற மாதிரி மைதா போடுவாங்க. ஓகே 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 गाइस பாத்தீங்களா இதே தான் கன்சிஸ்டன்சி. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? உள்ள கலந்து வேகணும். வேகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெந்துச்சுனா எடுத்து ஒரு தட்டல வெச்சிட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா தண்ணி இருக்க கூடாது. தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துட்டு அது என்ன உங்ககிட்ட நல்ல துணி இருக்குனா அதை வெச்சு ஒப்பி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இத தூக்கி இதல போடுறோம். ஓகே ஓகே गाइस பாப்போம். அது ஓகே கைஸ் இப்போ ஆக்சுவலாக வந்து அந்த தண்ணியிலேருந்து எடுத்து வச்சாச்சு. நாங்கள் கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கோம் பிளேட்டில். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்று டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நல்ல கிளாத் விரிச்சுட்டு அது மேலே நல்லா உருளைக்கிழங்கு வச்சு வேணா ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஃபேனு கீழே வச்சுருங்க. ஸோ அதை தண்ட ஈரப்பதம் போயிடும். ஈரப்பதம் இருந்ததுன்னா எண்ணெய் நிறையா உரியுமா? கரெக்டு தான். ஆமாம் எண்ணெய் நிறையா உரியும். ஓகே ஓகே. ஸோ அதனால அந்த முடிஞ்ச வரைக்கும் அதை காஞ்சிட்டு எடுத்துக்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ரெண்டு வகையாக சொன்னேன். ஒன்று வந்து சில்லி போட்டு சில்லி பொடி போட்டு இன்னொன்று நார்மல்னு. இப்போ வந்து அந்த பேட்டர்ல வந்து ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ரெண்டுத்துக்கும். ஏன் நான் பண்ணலன்னா அந்த கலர் வந்துடுச்சு. சில்லி ஃபிளேக்ஸ் வந்து வீட்டில் அரைச்சதுன்றதுனால அந்த கலர் வந்துருச்சு. ஸோ சில்லி பவுடர் போட போறீங்க அப்படின்னு சொன்னா சில்லி ஃபிளேக்ஸோட அளவை குறைச்சிக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட்டு ஏன்னா அந்த டேஸ்ட்காக போட்டுட்டு சில்லி பவுடர். ஆமா இப்ப நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபிளேக்ஸ் கடிக்கிறது பிடிக்காது. அதனால வந்து அந்த இது பண்ணி கம்மியா போடுங்க. ஒரு அரை ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் போட்டுட்டு சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. கரெக்ட். ஓகே ஓகேங்களா? சோ அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நெக்ஸ்ட் இந்த இந்த உருளைக்கிழங்க அப்படியே தூக்கி உள்ள போடுங்க. எல்லாமே போடலாமா இல்ல ஒண்ணுனா? எல்லாத்தையுமே போடலாம். போட்டு ஒரு கலத்து கலக்கிக்கோங்க. ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணனும்? இந்த உருளைக்கிழங்க வந்து ஓகே நல்லா பேட்டர் நம்ம பஜ்ஜில தடவற மாதிரி நல்லா தடவிட்டு அது அப்படியே தூக்கி அந்த மாதிரி ஒரு 5 உருளைக்கிழங்க வந்து ஒரே நேரத்துல போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு 3 எடுக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஆயிடுச்சா? இப்போ இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் ரெட்டிஷ் கோல்டன் ஆயிடுச்சு. ஆன உடனே நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சிருக்கேன் பிளேட்ல, அதுல போட்டு வச்சிருக்கேன். எதுக்கு டிஷ்யூ பேப்பர்? என்ன ஊரியாம இருக்கு என்னைக்காக? அதே மாதிரி நீங்க மத்ததையும் போட்டு எடுத்துட்டு ஓகே இதே மாதிரி தான் போட்டு போட்டு எடுக்கணும் இல்லையா? ஓகே கைஸ் டவ் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்தாச்சு. சுட சுட சுவையான பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலா வெளியில கிரன்ச்சியா இருக்கும், உள்ள வந்து நல்ல சாஃப்டா இருக்கும். ஓகே இப்படி இருக்கும் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ். ஓகேவா? டேஸ்டாவும் இருந்தது. ஆமா கைஸ் நல்லா டேஸ்டா தான் இருந்தது. நாங்க எடுத்து சாப்பிட்டோம். ஸோ நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதுக்கு மயோனிஸ், சில்லி சாஸ், சாஸ் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். மயோனிஸும் நல்லா இருக்கும். ஓகே ஓகே மயோனிஸ் சாஸ் நல்லா இருக்குமா? ஓகே அது எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்துக்கங்க. அதை வச்சு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் போடுங்க எங்களுக்கு. அப்போ தான் எங்கள் குறைநிறைகளை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எங்களை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை. நிறைய வீடியோஸ் நாங்கள் இனிமேல் இந்த மாதிரி போட்டுட்ருக்கோம். ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் எப்படி பார்த்துட்டீங்க, இவ்வளோ வீடியோஸ் பார்க்குறீங்க, லைக் போடுறதுல ஒன்றும் ஆக போகிறது இல்லையா? ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க.
அண்ட் ஷேர் பண்ணிடுங்க மறக்காம அந்த பெல் ஐகானை இது பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்னு போட்டுங்க அப்போதான் நாங்கள் எடுக்கிற எல்லா வீடியோஸும் நாங்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா ஓகே ஸோ ஆஸ் அவங்க சொன்ன மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா எங்களுக்கு சொல்லுங்கள் நம்மள வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே கைஸ் பாய் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை 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 பை